இலங்கையில் பணம் மற்றும் கடவுச்சீட்டு அனைத்தையும் தொலைத்துவிட்டு தவித்த பிரித்தானிய தம்பதி. வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருவோரிடம் பல்வேறு தரப்பினர் ஏமாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானிய தம்பதியிடமிருந்து 2 வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தை திருடிய சந்தேக நபர் முறைப்பாடு கிடைத்த 24 மணித்தியாலங்களுக்குள் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். களத்துறை வஸ்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய 2 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள், விசாக்கள், வங்கி அட்டைகள், கேமரா மற்றும் தங்க ஆபரணங்கள் படுக்கைக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் மற்றொரு நபருடன் இணைந்து பிரித்தானிய தம்பதியினரின் பணம் மற்றும் பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை திருடிவிட்டு வெற்றி பெட்டகத்தை கடலில் வீசியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைதான சந்தேக நபர் களத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அண்மை காலமாக இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் இலங்கையில் உள்ளவர்கள் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.